அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 26/7/2024 ஆடி மாதத்தின் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்து 2ஆம் வெள்ளி. இந்த நாள்ல வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்க, எனக்கு சோதனைக்கு மேல சோதனை. கணவனுக்கு மனைவியால பிரச்சனை, மனைவிக்கு கணவனால பிரச்சனை, குழந்தைக சொல் பேச்சு கேட்டு நடக்கல, சொந்த வீடு யோகம் ஏற்பட மாட்டேங்குது, கடனா தீரவே மாட்டேங்குது. முடிந்த அளவு நான் எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லார்ட்டையும் பொறுமையா தான் போறேன். எனக்கு எதிரி தொல்லையும் இருக்குது, அக்கம் பக்கத்து வீட்டாரோடையும் எனக்கு அடிக்கடி சண்டை வருது. ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, என் பிரச்சனை தீரவே தீராதா அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறவங்க இந்த ஆடி வெள்ளி நாள்ல நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த நேரத்துல ஆடி வெள்ளி வழிபாடு நான் தனியா பதிவு செய்யறேன். இப்ப நான் சொன்ன பிரச்சனையால நீங்க குழம்பி போய் இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை செய்யுங்க. நாளைக்கு மத்தியான யமகண்ட நேரமான 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள இந்த தீபத்தை உங்க வீட்டுல ஏத்தணும். யமகண்ட நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். இதற்கு ஒரே ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கை நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால பழைய அகல் விளக்காக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை புதுசு ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு அப்புறப்படுத்திடுறேன் அப்படின்னா அப்புறப்படுத்திக்கோங்க. இல்லை இதை நீங்கள் யூஸ் பண்ண விளக்கை வந்து விளக்கு பொறுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி ஏதாவது தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு, சாம்பிராணி வைக்கிறதுக்கு, கப் சாம்பிராணி வைக்கிறதுக்கு, இது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி தீபம் ஏற்றுவதற்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு விளக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தட்டில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த விளக்கு தூக்கி அதில் வைங்க. விளக்கில் சுற்றிலும் மஞ்சள் தடவிக்கோங்க. குறிப்பிட்ட இடத்துல தான் சந்தன குங்குமம் வைக்கணும் இல்லை. விளக்கை சுற்றி மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுருங்க. குங்குமம் வச்சுட்டு உள்ள நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சிறிய சதுர நிற கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு நிற துணியில் கடுகை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும். கடுகு எடுத்து பொடி பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்தால் கூட போதும். நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை அந்த கருப்பு நிற துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி நேரக்குள்ள அந்த நல்லெண்ணெய்க்குள்ள வச்சு தீபத்தை ஏற்றிருங்க. பஞ்சு திரி போட்டு தான் தீபம் ஏற்றணும், வேற எந்த திரியும் வேண்டாம். பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றிருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த யமகண்ட நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அது மாதிரி வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது. கிழக்கு நோக்கி வச்சு மனதார, எனக்கு இந்த துன்பம் எல்லாம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் தீரவே மாட்டேங்குது, நான் கரெக்டாக வழிபாடு செய்கிறேன், நான் கரெக்டாக குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் நான் சரியாக செய்கிறேன், இல்லை இதெல்லாம் நான் சரியாக செய்யணும்னு நினச்சா கூட அதுலேயும் எனக்கு தடை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் ஏற்றுவாங்க. இந்த யமகண்ட நேரத்தில் கடுகு எண்ணெயினே விற்கும். அந்த கடுகு எண்ணெய் உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் கிடச்சிச்சின்னா அந்த ஆயிலில் தீபம் ஏற்றுங்க. கிடைக்காத பட்சத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி கடுகு வந்து அரைச்சி மூட்டை கட்டி நீங்கள் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அந்த மூட்டையை தூக்கி வெளியில் வீட்டுக்கு வெளியில் வச்சு கற்பூரத்தை வச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேர்பட்ட கந்துசிட்டியும் சேர்ந்து அதோட கருகி போகும். ரொம்ப எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை யமகண்ட நேரத்தில் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமி திதியில் 1008 வாராகி நாணயங்கள் வைத்து பூஜை செய்தோம். அந்த வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாராகிக்கு அணிவிக்கு இருக்கும் திருமாங்கல்யம், வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு, ஆடி வெள்ளி அன்னைக்கு, அது மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கு 1008 திருமாங்கல்யம் சாற்ற இருக்கிறோம். அந்த சாற்றிய வாராகி தேவிக்கு சாற்றிய அந்த திருமாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து வழிபாட்டை செய்யுங்க. வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.